எதிர் நீச்சல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் ஞானசேகர் ஷேர் பண்ணியிருக்காரு. எதிர் நீச்சல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில கேஷுவல் போட்டோஸ் அப்படின்ட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. எதிர் நீச்சல் சீரியல் ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சக்திவேல் கொஞ்சம் கூட யோசிக்காம டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுவாரு அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஜனனி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அதை பாக்குறப்பவே தெரிஞ்சது எதிர் நீச்சல் சீரியல் ரொம்பவே சூப்பரான டிஆர்பி வாங்கியிருக்கு. 9.48 டிஆர்பி வாங்கியிருக்கு. 9:30 ஸ்லாட்ல இது ரொம்ப நல்ல டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியல ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரோமோக்காகவும் எபிசோட்ஸ்க்காகவும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைமிங்க கொஞ்சம் முன்னாடி போடுங்க அப்படின்னுட்டு ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல அப்பத்தா ஜனனி கிட்ட யார் இருக்காங்களோ இல்லையோ நீ உன்னோட பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கணும், ஒருவேளை நான் இல்லாம போனாலும் நீ உன்னோட வேலையை செய்யணும், யார் இல்லைனாலும் நீ ஜெயிக்கணும், நான் இல்லைனாலும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்பத்தா இப்படி சொன்னாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அந்த எபிசோட பார்த்து ஒரு கன்ஃபியூசனா இருக்கு. அப்பத்தா கேரக்டரா முடிக்க போறாங்களா, இல்ல அப்பத்தா வேற எங்கேயாவது போற மாதிரி காட்ட போறாங்களா, இல்ல எதுக்காக அப்பத்தா இப்படி சொன்னாங்க அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. அப்பத்தா கேரக்டரா முடிக்க கூடாது, அப்பத்தா ஜனனி கூட கடைசி வரைக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இப்பவே ரெக்வஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பத்தா கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அப்பத்தாவும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா ஜனனிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா அப்பத்தா சீரியல்ல கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி அப்கமிங் எபிசோட் கொண்டு போறாங்க அப்படின்னுட்டு. எதிர்நீச்சல் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்பதா நேத்து ஏன் அப்படி பேசினாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.